ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். லேர்னிங் அப்படின்னா என்ன? இந்த லேர்னிங் அப்படின்றது யார் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிடெட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு, நெட்டு எக்ஸாம்லாம் பேப்பர் ஒனில் எழுதுகிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎட்க்கு வந்து கண்டிப்பாக லேர்னிங் பற்றி இல்லாமல், டீச்சிங் பற்றி இல்லாமல் டாப்பிக்கே அவங்க பிஎட்ல க்ளோஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா சப்ஜெக்ட்டுக்கும் நிறையா கோர்ஸுக்குமே வர முடிய டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங்னா என்ன, அதோட டெஃபினிஷன்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறதுனால, தட் மீன்ஸ் லேர்ன் பண்ணுறதுனால நமக்கு என்னெல்லாம் வந்து சேஞ்சஸ் நடக்குது, நம்ம எப்படி வந்து சொசைட்டி கூட கனெக்ட் ஆகுறோம் அப்படின்ற நிறைய விஷயத்த வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தலாம். லேர்னிங் மீன்ஸ் எ பெர்மனன்ட் சேஞ்ச் இன் த பிஹேவியர் ஆஃப் த லேர்னர் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டடி. லேர்னிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனன்ட் சேஞ்ச் நம்மளோட பிஹேவியரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கும் போது இருக்கிற ஒரு நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நமக்கு வேற ஒரு நாலேஜாக டெவலப் ஆகும். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்தந்த ஏஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம பிஹேவியரும் சேஞ்ச் ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட நாலேஜும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பர்மனன்ட் சேஞ்ச்ல நம்மளோட பிஹேவியர்ஸ் வந்து இருக்கிறது எது மூலியமானு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டடி மூலியமா நம்மளோட லேர்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மெஷர் த லேர்னிங். நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம் அப்படின்றத மெஷர் பண்றது டிஃபிகல்ட், பட் த ரிசல்ட் ஆஃப் லேர்னிங் கேன் பி மெஷர்ட். நான் இவ்வளோதான் படித்தேன், இந்த பர்சன்டேஜ் வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னு நம்மளால மெஷர் பண்ணி சொல்ல முடியாது. கரெக்டா நம்ம சொல்லிக்கலாம், நைட் ஃபுல்லாக உட்காந்து நான் இவ்வளோ 5 மார்க்ஸ் படித்தேன், இவ்வளோ 2 மார்க்ஸ் படித்தேன் அப்படின்றத சொல்லிக்கலாமே தவிர கரெக்டாக வந்து மெஷர் பண்ண முடியாது. பட் நம்ம அதில் எக்ஸாமில் எழுதும் போதோ இல்லை வேற யாரோ நம்மளை கொஸ்டின் கேட்கும் போதோ நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றதோட மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ லேர்னிங்கோட ஸ்டார்டிங்கே இதுதான். நம்ம படிக்கிறோம் அப்படின்றதுனால இது வரைக்கும் படிச்சா போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைஃப் எண்டு வரைக்கும் நம்ம எதையாவது ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். எப்போ வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நமக்கு தெரியல அப்படின்றப்பதான் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஆரம்பிக்கும் போது தான் நம்ம படிப்பை ஸ்டார்ட் பண்றோம். இப்போ குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஏபிசிடி குழந்தைங்களுக்கு தெரியாது, பட் நம்மள மாதிரி பெரிய குழந்தைங்களுக்கு ஏபிசிடினா என்னன்னு தெரியும். ஸோ அவங்களுக்கு அது தெரியல, அதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம். படிக்கிறது மட்டும்தான் நம்மளோட லேர்னிங்கா அப்படின்னு கேட்டோம்னா அப்படியும் கிடையாது. நம்ம அனுபவிக்கிற ஒரு ஒரு விஷயமே நம்ம என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண வைக்கிது. நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், ஒருத்தவங்கள்ட்ட ஏதாவது ஒரு உதவி கேட்டிருப்போம், அவங்க நமக்கு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அது மூலயமா நம்ம அதில் வந்து நிறையா ஃபெயிலியர்ஸ் ஆயிருப்போம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் நிறையா லைஃப்பில் நடந்திருக்கும், அது மூலயமா நம்மளை என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸ். த டேர்ம் லேர்னிங் கவர்ஸ் எவ்ரி மாடிஃபிகேஷன் இன் பிஹேவியர் டு மீட் என்விரான்மெண்டல் ரெக்யர்மெண்ட்ஸ். நம்ம சொல்லுவோம், கூட இருக்கிறவங்க கூட நம்ம நல்லவங்களோட பழகுனா நம்ம என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஞ்சஸுமே வந்து நல்லா இருக்கும், நம்மளோட பிஹேவியர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இவங்க வந்து கார்ட்னர் மார்ஃபி அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் வந்து எவ்ரி மாடிஃபிகேஷன், தட் மீன்ஸ் நம்மளோட பிஹேவியரில் இருக்க சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் கூட ஒரு சின்ன சின்ன லேர்னிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எங்கே போய் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்விரான்மெண்ட் கூட கனெக்ட் ஆகும்போது, சொசைட்டி கூட நம்மளோட நம்மளை மீட் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள சேஞ்சஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷனாக அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லேர்னிங் இஸ் த acquisition of new behavior or the strengthening or weakening of old behavior as a result of experience. Now already சொன்ன பாயிண்ட் தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி பி ஸ்மித் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. பிஎட் வந்து படிக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த இவர் எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெஃபினிஷன்ஸ் நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து இவர் சொல்லியிருப்பாரு. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மள யாராவது ஒழுங்கா படிக்கலன்னா நீ படிக்கல படிக்கல படிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சோ நம்ம அதுவே நமக்கு என்ன தோணும் பாத்தீங்கன்னா, இவங்க என்ன நம்மள சொல்றது, நம்ம படிச்சு காமிப்போம் அப்படின்ற ஒரு வெறியோட படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ நம்மளோட ஓல்டு பிஹேவியரை நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, நியூ பிஹேவியரை நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தான் என்ன பண்ண முடியுதுன்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க.
அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும், இல்லை அப்படி இல்லைனா அப்படி இல்லை நான் அப்படி கிடையாது என்னாலையும் படிக்க முடியும் அப்படின்னு நம்மளால காமிக்கிறது தான் என்னன்னு பண்றோம்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல லேர்னிங் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த மாதிரி நிறைய விஷயம் லைஃப்ல நடந்திருக்கலாம். இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லேர்ன் பண்றோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் கூடயோ இல்ல சொசைட்டி கூடயோ நம்மளை நம்ம கனெக்ட் பண்ணும்போது தான் நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிறோம். நமக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் நடக்கும், எடுத்த உடனே எல்லாருக்குமே சக்சஸ் ஆகாது. ஸோ நிறைய ஃபெயிலியர்ஸ் நடக்கும். ஸோ அப்படி ஃபெயிலியர்ஸ் மூலியமா நம்ம நிறைய என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அடிப்பட்டு அடிப்பட்டு தான் சின்ன சின்ன விஷயமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் கத்துக்கிட்டு மேல வருவோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தான் நம்ம எல்லாத்தையுமே கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா few important outcomes of learning. நம்ம படிக்கிறதுனால என்னெல்லாம் மாற்றம் நடக்குது, நம்ம கிட்ட இருந்து எப்படி வெளிப்படுது அப்படின்னு கேட்டோம்னா இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு டெவலப் லேர்னர் அஸ் வெல் அஸ் சொசைட்டி. படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு மரியாதை நமக்கு சொசைட்டி முன்னாடி கிடைக்குது. ஸோ அதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி பத்தாது, இன்னொரு டிகிரி பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிச்சுட்டே போவாங்க. சொசைட்டி கூட நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ன நான் பெருமைப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறவங்க இருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயத்த நான் கற்றுக்கணும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நியூஸில் வந்து 80 இயர்ஸ் ஆயிடுச்ச ஒரு பாட்டிக்கு அவங்க இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா படிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி ஒரு கோர்ஸ் வந்து படிக்கிறாங்க. ஸோ படிக்கிறதுக்கு இதுதான் ஏஜ் அப்படின்றதுல எப்போ ஆர்வம் இருக்குது நம்ம அப்ப படிக்கலாம். சோ இது வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சொசைட்டில நம்மள டெவலப் பண்ணிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் என்ஹான்ஸ் த பர்பஸ்ஃபுல் எபிலிட்டி ஆஃப் லேர்னர்ஸ். இது வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம 4 விஷயத்த நம்மளால கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு விஷயம் நம்ம நாட்டுல வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது, இல்ல நமக்குள்ளேயே நமக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பாத்தோம்னா படிக்காதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ராசி அந்த மாதிரி ஏதாவது தப்பா வந்து முன்னாடி நடந்ததை வச்சு யோசிப்பாங்க. பட் படிச்சிருக்கவங்க ஓ ஜென்ரேஷன் மாறிடுச்சு இதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ படிக்கிறதுனால நம்மளோட எபிலிட்டி வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ரைஸ் ஆகுது, என்ஹான்ஸ் மீன்ஸ் ரைஸ் ஆகுது அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் ரிசல்டிங் ஏ சேஞ்ச் இன் பிஹேவியர் ஆஃப் த லேர்னர். நம்ம படிக்கிறதுனால நம்மளோட பிஹேவியரே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். படிச்சவங்க பேசுற மாதிரி படிக்காதவங்க பேச முடியாது. ஸோ நிறைய வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ படிச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா நிறைய பிஹேவியர் சேஞ்சஸ் வந்து இருக்கும். அவங்க பார்க்கும் போதே சில பேர் சொல்லுவாங்க படிச்ச புள்ள மாதிரி இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட பிஹேவியர் வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். ஹெரிடிட்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மரபு. என்னோட தாத்தா, என்னோட பாட்டி, என்னோட அப்பா, என்னோட அம்மா அது மூலமா வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ என் அப்பா படிச்சிருக்காரு அதனால இப்போ என் அப்பா டாக்டருக்கு படிச்சிருக்காரு நானும் டாக்டருக்கு படிக்கிறேன். சோ இந்த மாதிரி மரபு வழியாவும் லேர்னிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இட்ஸ் அ ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் தான் அது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் த லேர்னர் இன் அட்ஜஸ்டிங் டு ஹிஸ் என்விரான்மெண்ட். நம்ம படிச்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா சில பேர் நம்ம பைக்ல போயிட்டே இருப்போம், சடனா நம்மள யாராவது வந்து இடிக்கிற மாதிரி வந்தா கூட படிச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ நம்ம படிச்சிருக்கோம், இந்த இடத்துல நம்ம வந்து சண்டை போடக்கூடாது, ஸோ இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு தாட்டோட என்ன பண்ணிடுவாங்க பாத்தீங்கன்னா போயிருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சண்டை போடணும்னு இல்லை அவங்களுக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியாம அவங்க அந்த இடத்துல ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம என்விரான்மெண்ட் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு லேர்னிங் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங். பேசிக் பிரின்சிபல்ஸ், ஃபர்ஸ்ட் பேசிக் பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்கன்னா லேர்னிங் இஸ் த ஃபார்ம் ஆஃப் க்ரோத். நான் க்ரோத்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றதே நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை வந்து பார்க்காதவங்க பாருங்க. லேர்னிங் இஸ் த ஃபார்ம் ஆஃப் க்ரோத். க்ரோத்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சைஸையோ ஒரு ஹைட்டையோ வெயிட்டையோ இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்றதான் வந்து நம்ம க்ரோத்னு சொல்லுவோம். லேர்னிங் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் க்ரோத்னா நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு இருக்கிற நாலேஜுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் கரிக்குலம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் புக்ஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அப்படிதான் படிப்பாங்க. ஸோ வந்து லேர்னிங் வந்து பாத்தீங்கன்னா க்ரோத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா learning is adjustments to one's environment. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் படிச்சவங்க வந்து எப்படி நடந்துப்பாங்கன்றது நமக்கு தெரியும். அவங்க வந்து என்விரான்மெண்ட் தர்மீன் சொசைட்டி கிட்ட போகும்போதே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் இஸ் ஆர்கனைசிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணும்போது கிடைக்கும். ஒரு ஸ்டாஃப் கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணும்போது கிடைக்கும், நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணும்போது கிடைக்கும். அதே மாதிரி குட்டி குட்டி விஷயம் நம்ம நிறையவே என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா படிக்கிற இடத்துல இல்ல நம்ம ஒரு ஜெராக்ஸ் போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த
இடத்துல. ஸோ படிக்கிற விஷயத்துலேருந்து நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் இஸ் பர்பஸ்ஃபுல். கண்டிப்பாக வந்து லேர்னிங் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல் தான். நம்ம படிச்சிருக்கோம், அது வந்து என்றைக்குமே லைஃப்பில் வீணாக போகும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் இஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் ஆக்ட். உண்மையாலுமே லேர்னிங் வந்து இன்டெலிஜென்ட் ஆக்ட் தான் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்யக்கூடாது, ஒரு விஷயம் வந்து இப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கோங்க, ஓ இதனால தான் நடக்குதா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டோட அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இல்லை, அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ லேர்னிங் இஸ் அன் இன்டெலிஜென்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் இஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். லேர்னிங்ன்றதே நம்ம வந்து படிக்கணும், நமக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான், நம்மளோட ஆக்டிவேஷன் நம்மளோட பார்ட்டிசிபேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும். வேற யாராவது ஒருத்தவங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக படிக்கவே முடியாது. ஸோ லேர்னிங் வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வந்து கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் இஸ் போத் இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல். லேர்னிங் வந்து இண்டிவிஜுவலாகவும் இருக்கணும், தட் மீன்ஸ் எனக்கும் அந்த ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருந்தால் மட்டும் பார்த்தாது, நான் வந்து சொசைட்டி கூட கனெக்ட் ஆகி சோஷியலாக எனக்கு அந்த ஹெல்ப்ஃபுல்லும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் கேனாட் பி ஃபோர்ஸ்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போயுமே ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணால் நம்மளால் படிக்கவே முடியாது. லேர்னிங் கேனாட் பி ஃபோர்ஸ்டு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஹிஸ் ஹோல். இப்போ இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாயிண்ட், லேர்னிங் தான் எல்லாமே. எல்லாத்துக்குமே லேர்னிங்ன்றது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான தேவையான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம படிச்சிருந்தா தான் நமக்கு இது தெரியணும் அது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணுறதுக்குனா கூட படிச்சிருக்கணுன்ற அவசியம் தேவையில்லை அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். பட் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கவங்க தான் மொபைல் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி படிச்சவங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற தாட் வந்து பாத்தீங்கன்னா 80s and 90s வந்து இருந்துச்சு. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்கேஜி பிறந்த குழந்தை கூட என்ன வச்சுக்கோ பாத்தீங்கன்னா மொபைல எப்படி ஸ்கைப் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ லேர்னிங் அந்த ஸ்டேஜ்ல இருந்தே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பேசிக் பிரின்சிபல் முடிச்சாச்சு. ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் லேர்னிங். என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து லேர்னிங்காக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் பிரிங்கிங் ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர் ஆஃப் த லேர்னர் த்ரோ த எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஆல்ரெடி இந்த பாயிண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு பெர்மனன்ட் சேஞ்ச் வந்து எங்கே இருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஹேவியரில் நடக்குது. ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேர்ன் பண்ணுறதுனால, எது மூலியமானா எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக நம்ம லேர்ன் பண்ணுறதுனால நம்மளோட பிஹேவியரில் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமாக 3 elements வந்து இருக்கு. லேர்னிங் ப்ராசஸ் இஸ் சென்டர் ஆன் 3 elements. என்னென்ன எலமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அசோசியேட்டட் வித் த லேர்னர்ஸ். லேர்னர்ஸ் கிட்ட வந்து தட் மீன்ஸ் யார் படிக்கிறாங்களோ, இப்போ நானோ இல்லை நீங்களோ யார் படிக்கிறீங்களோ அவங்க கிட்ட கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருக்கு. ஸோ லேர்னர்ஸ் கிட்ட அந்த ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது, நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் லேர்னிங். நிறைய டைப்ஸ் இருக்கு. நானே படிச்சுக்கிற லேர்னிங் இருக்கு, எனக்கு இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்தா படிப்புன்ற லேர்னிங் இருக்கு, இல்லை என்னோட ஆர்வமும் இன்னொருத்தவங்க சொல்லி கொடுக்கறதும் ரெண்டும் கம்பைன் ஆகி படிக்கிறது இருக்கு. நிறைய டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென் அண்ட் மெட்டீரியல். நான் படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட இது மட்டும் இருந்தால் பார்த்தாது, அதுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணுறதுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 important பாயிண்ட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அசோசியேட்டட் வித் த லேர்னர்ஸ். என்னென்ன ஃபேக்டர்ஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ் கிட்ட, லேர்னர்ஸ் ஃபிசிக்கல் ஹெல்த். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு 80 years வந்து இருக்க ஒரு பார்ட்டி கூட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து இப்போ வந்து அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மென்டல் ஹெல்த்துமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்கலாக நம்ம வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் மென்டலாக நம்மளால நல்லா படிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பொட்டன்ஷியல் ஆஃப் த லேர்னர். படிக்கணும்னு ஆர்வம் இருந்தால் மட்டும் பார்த்தாது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பேசிக் வந்து இருக்கணும். ஒரு குழந்தை எல்கேஜிலே எதுவுமே தெரியாமல் 5th standard வரைக்கும் எதுவுமே தெரியாமல் 10th போச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜே கொஞ்சம் கூட இருக்காது. எப்படி எழுதணும் என்ன பண்ணணுன்ற அந்த நாலேஜ் இருக்காது. ஸோ பேசிக் பொட்டன்ஷியல் வந்து லேர்னருக்கு தேவைன்றாங்க. த லெவல் ஆஃப் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு லேர்னருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ நல்லா படிக்கிற, இன்னும் நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா படிச்சுட்டு இருக்க, இதுக்கு இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மோட்டிவேஷன் வந்து ஒரு லேர்னருக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல் ஆஃப் லைஃப்.
லேர்ன் பண்ற எல்லாருக்குமே கண்டிப்பா லைஃப்ல ஒரு கோல் இருக்கும். நம்ம அதை அச்சீவ் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா படிக்க வைப்போம். சோ அது லேர்னர்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெச்சூரேஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஏஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ எத்தனை டிகிரி முடிச்சிருக்கேன், இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எத்தனை டிகிரி முடிச்சிருக்காங்க, சோ இந்த மாதிரி ஏஜ் வச்சு அதோட மெச்சூரேஷன், இப்ப என்னால வந்து என்னோட ஸ்டாஃப் விட நல்லாவே என்னால எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்த முடியும் அப்படின்ற தாட் எனக்குள்ள வருதுன்னா அதுக்கான மெச்சூரேஷன் என்னால இருக்கிறதுனாலதான் என்னால அதை பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ். ஏஜ்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 80 இயர்ஸ்ல கூட படிக்கிறதுக்கான நிறைய பேர்லாம் இருக்கதான் செய்யறாங்க. ஸோ ஏஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எமோஷன் அண்ட் செக்ஸ். நிறைய பேர் பண்ண பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஏஜா இருக்கும், கேர்ளா இருப்பாங்க, இல் தட் மீன்ஸ் உமன்ஸா இருப்பாங்க, லேடிஸ் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துமே லேர்னர்ஸ் கிட்ட இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடிகிற ஒரு விஷயம். இது எல்லாமே வந்து லேர்னர் கிட்ட இருந்து தான் வருது. அதனாலதான் ஃபேக்டர்ஸ் அசோசியேட்டட் வித் அ லேர்னர் அப்படின்ற டாபிக்கே இது எல்லாமே வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் ப்ராசஸ். லேர்னிங் வந்து எப்படி எல்லாம் வந்து ப்ராசஸ் ஆகுது, என்னென்ன ஸ்டெப்ஸ் மூலியமா ப்ராசஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பெர்செப்ஷன் லேர்னிங். பெர்செப்ஷன் லேர்னிங் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்செப்ஷன் அப்படின்னா இப்போ சென்ஸ் மூலியமா நம்ம நாலேஜ் வந்து கேதர் பண்ணிக்கிறது, சைட்டு, ஹியரிங்கு, டேஸ்ட், ஸ்மெல்லு, டச், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 5 கேட்வே ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஸ்மெல் பண்ணியே நம்ம என்ன அந்த இடத்துல இருக்குன்றத வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லிடுவாங்க. சில பேர் டேஸ்ட் மூலியமா, சில பேர் எங்க இருந்தாலும் அவங்களோட ஹியரிங் மூலியமா என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி இந்த 5 சென்ஸையும் வச்சுமே நிறைய பேர் நாலேஜை கெயின் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ ஆல் நாலேஜ் இஸ் பேஸ்ட் ஆன் த சென்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன். இந்த மாதிரி நாலேஜ் லேர்னிங் பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. நிறைய பேருக்கு காதே கேட்காம இருக்கும், அவங்க வேற எதை மூலியமாவது படிக்க ஆரம்பிப்பாங்க. சில பேருக்கு கண்ணு தெரியாம இருக்கும், அவங்க கேட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற விஷயத்தை வச்சு படிக்கிறது வந்து பெர்செப்ஷன் லேர்னிங்ன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ஷன் லேர்னிங். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். லேர்னிங் இம்பயர்ஸ் தட் த இண்டிவிஜுவல் ஸ்டார்ட் டு திங்க் இன் அண்ட் அப்டிராக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ஷன்லாம் சுருக்க பண்ணி படிக்கிறது. தட் மீன்ஸ் ஆனா இப்போ நான் ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட்டா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டார்ட் வந்து நம்ம திங்க் பண்றத வந்து என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா திங்க் பண்ணிட்டு சின்ன விஷயத்த கூட பெருசா திங்க் பண்றவங்களும் இருக்காங்க, பெரிய விஷயத்த சின்னதா திங்க் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ லேர்னிங் வந்து நம்ம ஈஸியா நினைச்சு படிச்சோம்னா இது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் லேர்னிங். அப்ரிசியேஷன் லேர்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க வந்து லேர்ன் பண்ணுவாங்க அதிகமா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் லேர்னிங் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆட்டிடியூடல் லேர்னிங். இது வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அக்யூர்ஸ் மோர் அண்ட் மோர் நாலேஜ். இது இந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இதுவுமே சிமிலர் அப்ரிசியேஷன் நாலேஜ் மாதிரி தான். ஒருத்தவங்க வந்து நம்மளை பாராட்டணும் அப்படின்றதுக்காகவே படிக்கிறவங்களும் இருக்காங்க, நம்மளை பாராட்டணும் அப்படின்ற படிக்கிறவங்களும் இருப்பாங்க, பாராட்டிட்டே இருக்காங்களே அதுக்காகவாவது படிப்போம் அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஆட்டிடியூடல் லேர்னிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அசோசியேஷன் லேர்னிங். The individual has, that means group, association or group are karadhu. The individual has some mental pictures of his previous observation. He tried to link up his new association with his ப்ரீவியஸ் மென்டல் பிக்சர்ஸ் அண்ட் ஹீ லேர்ன்ஸ். நம்ம ஆல்ரெடி ஒரு சின்ன விஷயத்த யோசிச்சு வச்சுட்டே இருப்போம், அதை நேரடியாக நம்ம அதை ரிலேட்டடாக அதை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் லிங்க் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நான் சொல்றது எல்லாமே ஸ்டடிஸ் மூலியமாக தான். நம்ம ஆல்ரெடி சின்னதாக பேசிக்காக அதாவது நினச்சிட்டு இருப்போம், ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ நம்ம இன்னைக்கு இந்த ஒர்க்கை முடிக்கலாம்னு நினச்சிட்டு இருப்போம், கடைசியில் அவங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிருந்தோம்னா அங்க அது ரிலேட்டடா நம்ம ஏதாவது பார்ப்போம், இல்ல அது ரிலேட்டடா நம்மளோட ஸ்டாஃப் ஏதாவது நடத்துவாங்க. சோ நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே லிங்க் பண்ணி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இதுக்கப்புறம் இது சேஞ்சஸ் ஏதாவது இருக்கு அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அசோசியேஷன் லேர்னிங். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் லேர்னிங். லேர்னிங்கோட நேச்சரே என்னன்னு பாத்தீங்கன்னா லேர்னிங் இஸ் ஏ ப்ராசஸ். அதே மாதிரி உண்மையான ஒரு விஷயம், இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ் வரைக்கும் நம்ம இதான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இந்த ஏஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும், டென்த் ஸ்டாண்டர்டுக்கு ஏஜ்க்கு டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் மூலியமா தான் நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் ஆல் தோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் விச் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் இஸ் பிஹேவியர். நம்ம என்ன படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், இது எல்லாமே எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் ப்ரிப்பேர்ஸ் த இண்டிவிஜுவல் டு அட்ஜஸ்ட் அண்ட் அடாப்ட் இன் த சிச்சுவேஷன்ஸ்.
நம்ம படிக்க படிக்க நம்மளோட மெச்சூரிட்டி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப் ஆகும், நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த லேர்னிங் இஸ் பர்பஸ்ஃபுல் அண்ட் கோல் ஓரியன்ட். நம்ம படிக்கிறதே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்டோட படிப்போம். பிளஸ் டூ முடிச்சிட்டோன்னா அடுத்து நம்ம இந்த கோர்ஸ் படிக்கணும், இந்த டிகிரி படிக்கணும் அப்படின்ற வந்து ஒரு கோல் ஓரியன்டா தான் நம்ம படிச்சுட்டு இருப்போம். அதுவுமே நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பர்பஸ்ஃபுல்லா வந்து நமக்கு ஜாயின் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் இஸ் யூனிவர்சல் அண்ட் கண்டினியூஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம எவ்வளோ வேணா படிக்கலாம், என்ன ஏஜ் வேணா படிக்கலாம். நம்ம ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கற்றது கைமண் அளவு கல்லானது உலக அளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எவ்வளோ படித்தாலுமே நமக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன லேர்னிங் இருக்கு, அது எப்படியெல்லாம் அது என்ன மூலியமா நமக்கு வந்து யூஸ் ஆகுது, நம்ம எது மூலியமா லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து நிறைய விஷயத்த வந்து இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். நான் கொடுத்துருக்கிற மாதிரியே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் போட்டு பிஎட் படிக்கிறவங்களா இருந்தா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க, உங்களுக்கு ஈஸியா வந்து மார்க் கிடைக்கும். இந்த மாதிரி தான் வந்து என்னன்னு பாருங்க, சீக்வன்ஸ் பண்ணி நீங்க எழுத ஆரம்பிங்க. எழுத ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.